தமிழர்களுக்கு தீர்வு, இது எனது கடமை, பேச்சுக்கள் தொடருமென கோட்டபாய உறுதி. பாடசாலை நேரம் ஒரு மணித்தியாலத்தால் அதிகரிப்பு, கல்வி அமைச்சு தெரிவிப்பு. இன்று 10 மணி நேரம் மின்வெட்டு, பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி. கோட்டபாய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே நாளில் 150 போராட்டங்கள், ஏப்ரல் 7 சஜித் அணி அதிரடி. மக்களின் நிலை குறித்து வருத்தம் அடைகின்றேன், சமல் ராஜபக்ச கவலை. இது ஆட்சி கவிழ்ப்புக்கு சரியான நேரம் இல்லை, ரணில் சுட்டிக்காட்டு. இன்றும் நாளையும் டீசல் இல்லை, வரிசையில் நிற்க வேண்டாம் என அறிவிப்பு. இலங்கையில் ஆடைகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு. அடுத்த சில நாட்கள் வாழ்வதும் மிக கடினம், பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிப்பு. அதிகரிக்கும் மருந்து தட்டுப்பாடு, காலி கராப்பட்டிய வைத்தியசாலையிலும் அனைத்து சத்திர சிகிச்சைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இன்னும் ஒரு வார காலத்துக்கு அவசியமான மின்சாரத்தை மாத்திரமே உற்பத்தி செய்ய முடியும், மின்சார சபை அறிவிப்பு. நாட்டை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க இது ஒன்றே வழி, அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. வசந்த சமரசிங்கவிடம் 1 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. 1 மாத காலத்துக்குள் அரசாங்கம் 216,470 மில்லியன் ரூபாய் அச்சிட்டுள்ளது, முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிப்பு. தரமற்ற எரிபொருள் இறக்குமதி செய்யப்படவில்லை, அமைச்சர் காமினி லொக்குகே திட்டவட்டம். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருள் கொள்வனவு செய்வதால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்னும் 1-2 நாட்களில் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு வளமைக்கு திரும்பும். தரமற்ற எரிபொருள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதை பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என பலசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல் நிலைமைக்கு இன்னும் 1-2 நாட்களில் தீர்வு பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தினோம். எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்பட முன்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 1 நாளைக்கு 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் விநியோகிக்கும். ஆனால் தற்போது கூட்டுத்தாபனம் 4,000, 7,000 அல்லது 8,000 மெட்ரிக் டன் எரிபொருளை விநியோகித்தும் எரிபொருள் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்வதால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்னும் 1-2 நாட்களில் இப்பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும். தரமற்ற எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாடு அடிப்படையற்றதாகும். சர்வதேச தர நிர்ணயத்துக்கு அமையவே எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பதை அமைச்சர் என்ற ரீதியில் பொறுப்புடன் குறிப்பிட்டுக் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியில் ஏப்ரல் மாதம் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலத்தால் அதிகரிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தொற்றால் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காரணத்தால் பாடசாலை கல்வி ஆண்டு தாமதமாக தொடங்குகின்றது. 2022 கல்வியாண்டு முதலாம் தவணை எதிர்வரும் 18/4/2022 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கல்வியாண்டை முழுமையாக தாமதிக்கவிட்டால் அதனை, அதாவது 3 தவணைகளையும் இவ்வாண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் முடிக்கவும், அடுத்த கல்வியாண்டை வளமை போல் அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 18 ஆரம்பிக்கப்படும் புதிய கல்வியாண்டு டிசம்பர் 31 முடிவுறுத்தப்படுவதால் இந்த கல்வியாண்டில் பாடசாலை நாளாக 139 தினங்கள் மட்டுமே கிட்டும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இக்குறுகிய காலத்தில் மாணவர்களுக்கான இவ்வருட பாடவிதானங்களை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாடசாலை நாட்களை அல்லது நேரத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்துள்ளது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலதிக பாடசாலை நாளாக்குவதற்கு என்பது உட்பட பல மாற்றுத் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது. எனினும் அவற்றிலுள்ள நெருக்கடிகள் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் பின்புலத்தில் 139 பாடசாலை நாட்களும் பாடசாலை நேரத்தை 1 மணி நேரம் அதிகரிப்பதற்கு ஆராயப்பட்டது. இதற்கமைய பாடசாலை நடைபெறும் 139 நாட்களுக்கு மேலதிகமாக 1 மணி நேரம் பாடசாலை நடத்தினால் மேலதிகமாக 26 நாளுக்கான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்தே பாடசாலை வேலையை 1 மணி நேரம் அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்வரும் ஏப்ரல் 18 முதல் பாடசாலைகள் தரம் 1 முதல் உயர்தரம் வரை சகல வகுப்புகளும் 1 மணி நேரம் அதிகரிக்கப்படவுள்ளது. இதுவரை தினசரி 6 மணித்தியாலங்களாக இருந்த பாடசாலை நேரம் 7 மணித்தியாலங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனது ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகளை காண்பேன் எனவும், அதன் ஒரு கட்டமாக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அரசியல் தீர்வு, காணி விடுவிப்பு, கைதிகள் விடுதலை உள்ளிட்ட 5 விடயங்கள் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் முதற்கட்டமாக பேசியுள்ளேன். இந்த பேச்சு பலதரப்புகளிலும் இருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது. பேச்சுக்கள் தொடரும். தமிழ் மக்களின் சகல பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வுகளை காண்பேன். இது எனது கடமை. புலம்பெய தமிழர்களுடன் நான் பேச தயாராக உள்ளேன். நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என தெரிவித்துள்ளார். நாட்டிலிருந்து 10 மணி நேர மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி ABCDEF GH IJKL ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 6 மணத்தியாலங்களும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணத்தியாலம் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் PQ RSTU BW ஆகிய வலயங்கள் உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 6 மணத்தியாலங்களும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணத்தியாலங்களும் மின்வெட்டை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசுக்கு எதிராக ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 150 போராட்டங்களை நாடு தழுவிய ரீதியில் நடத்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதன்படி April 7 தேர்தல் தொகுதி வாரிகளாக குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இப்போராட்டங்களில் பங்கேற்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தவுள்ளனர். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டமும் பேரணியும் கண்டியில் இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் June 30 ஐக்கிய மக்கள் சக்தியின் பிக்குகள் மாநாடு கொழும்பில் இடம்பெறவுள்ளது. December கட்சியின் தேசிய மாநாடும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் வரிசையில் நிற்பதைக் கண்டு நான் வருத்தமடைகின்றேன். நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தன்னால் இன்னும் கிராமத்துக்கு செல்ல முடிகின்ற போதிலும் மக்கள் வரிசையில் நிற்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை எனவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திடம் நிதியை கடுமையாக கையளிப்பதை எண்ணெய் மற்றும் எரிவாயு வரிசையில் நிற்கும் மக்கள் நன்கு அறிந்திருந்த போதிலும் அதற்கு அரசாங்கம் வழங்கும் பதில்கள் போதுமானதாக இல்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசுக்கு எதிராக நியாயமான விடயங்களை முன்வைத்து நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுமானால் அது பற்றி சாதகமாக பரிசீலிக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனினும் உள்நோக்கம் இருக்குமானால் அதனை ஏற்க முடியாது. அதேபோல் இனவாத ரீதியிலான அரசியலையும் நாம் நிராகரிப்போம் என ரணில் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை ஆட்சி மாற்றத்துக்கு உகந்த தருணம் அல்ல என்பதும் நாட்டை மீட்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்பதற்கு தாம் எடுத்த முடிவில் எவ்வித தவறும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தைத்த ஆடைகளின் விலைகள் சுமார் 40% உயர்வடைந்துள்ளதாக அகில இலங்கை சிறு கைத்தொழிலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிலுக்சுகுமார் தெரிவித்தார். மின்சார தடை, டொலர் பற்றாக்குறை மற்றும் மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு தைத்த ஆடைகளின் விலைகள் பாரியளவில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகரகம பமுனுவ பகுதியில் புத்தாண்டு காலத்தில் 200-300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட தைத்த ஆடைகள் தற்போது 800 முதல் 1000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தைத்த ஆடைகளை உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் பாரியளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 600 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட நூல் இன்று 1800 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறு ஆடை உற்பத்தி நிலையங்கள் மின்சார தடையினால் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில நாட்கள் மக்கள் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும் என இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுதினம் அரசு நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைக்கு செல்லுமாறு அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாகி வருகின்றது. இதற்கு தீர்வு காண எந்த நிறுவனமும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. நிதி நெருக்கடியால் இந்த மின் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் அரசாங்க நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதன் மூலம் இந்த சூழ்நிலையை நிர்வகிக்க நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரைகள் மேற்கொண்டுள்ளோம் என பொது சேவைகள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்கள் பொதுமக்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். சுதந்திர வர்த்தக வலயங்களுக்கு மின்சாரம் வழங்கவும் நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கின்றோம் என தெரிவித்துள்ளார். காலிகராப்பட்டிய வைத்தியசாலையிலும் அனைத்து சத்திர சிகிச்சைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மயக்க மருந்துக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் போதியளவு இல்லாததே இதற்கு காரணம் என கராப்பட்டிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
மருந்து கிடைக்கும் வரை சத்திர சிகிச்சை இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பேராதனை போதனா வைத்தியசாலையிலும் சத்திர சிகிச்சைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வறட்சியான காலநிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் சடுதியாக குறைவடைந்தது. இலங்கை மின்சார சபை இதுகுறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதனால் இன்னும் ஒரு வார காலத்துக்கு அவசியமான மின்சாரத்தை மாத்திரமே உற்பத்தி செய்ய முடியும் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காமையினால் மின் உற்பத்தி தொடர்ந்தும் பாதிப்பு ஏற்படுவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை வீழ்ச்சியிலிருந்து மீண்டு பெற உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும், அதுவே நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே வழியாகும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று முக்கிய தினமாகும். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டில் சௌபாக்கியத்தை கருத்தில் கொண்டு பெரிய சாகுபடி முறையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார். அதற்காக சமல் ராஜபக்ச, விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அலுத்கமகே ஆகியோரும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட போது நாட்டை மூட வேண்டும் என கூறினார்கள். உலக நாடுகளில் இவ்வாறான செயற்பாடுகளால் பல பாதிப்பு ஏற்பட்டது. அத்துடன் ஓமான் போன்ற நாடுகளில் நம் நாட்டு மரவள்ளி கிழங்குகள் விற்பனை செய்யப்படுகின்றது. அதாவது அங்கு ஒரு கிலோகிராம் மரவள்ளி கிழங்கின் விலை 2000 வரையில் காணப்படுகின்றது. இருப்பினும் நமது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து பெறுகின்றோம். சுதந்திரத்தின் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து பல பொருட்களை பெற்றுள்ளோம். இது பழக்கப்பட்ட விடயமாக மாறிவிட்டது. நாட்டில் கொரோனா பாதிப்பு மற்றும் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டொலர் பற்றாக்குறையால் பெறப்படும் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டுக்கு பாரிய முறையில் சாகுபடி செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஒரு நாடு வீழ்ச்சியிலிருந்து மீண்டவர் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் அமைப்பாளரும் ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வசந்த் சமரசிங்கவிடம் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அவருக்கு எதிராக 1 பில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரியுள்ளார். மத்திய அதிபர் நெடுஞ்சாலையின் 3 கட்டம் தொடர்பில் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குற்றச்சாட்டுகளுக்காக அவர் இவ்வாறு நஷ்டஈடினை கோரி கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த பிப்ரவரி 20 செய்தியாளர் மாநாட்டொன்று ஏற்பாடு செய்திருந்த வசந்த் சமரசிங்க கலகதர மற்றும் ரம்புக்கனை வரையில் 20 கிலோமீட்டர் மத்திய அதிபர் நெடுஞ்சாலை அமைப்பதற்கு விலைமனு கூறப்பட்டது. மேற்கூறிய திட்டத்துக்காக விலைமனு ஒப்புதல் CANC என பெயரிடப்பட்ட அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் விடயப்பரப்பின் கீழ் காணப்படுவதாகவும் சீன நிறுவனமான மெட்டலர்ஜிக்கல் கார்பரேஷன் மற்றும் இலங்கை நிறுவனமான இலங்கை உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கூட்டமைப்பு என்பன விலைமனுவை சமர்ப்பித்தன. சீன நிறுவனத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட 1,050 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் மற்றும் இலங்கை நிறுவனம் முன்வைத்த தொகை 1,872 மில்லியன் டாலர் எனவும் என குறைந்த விலை சமர்ப்பித்த நிறுவனத்தை நிராகரித்து அதிக விலை கோரிய நிறுவனத்துக்கு குழுவினால் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜோன்சன் பெர்னாண்டோ அமைச்சரவை குழுவுக்கு அழுத்தம் பிரிவகித்து அதன் உறுப்பினர்களை நீக்க நடவடிக்கை எடுத்து விலைமனுவை நிராகரித்து சீன நிறுவனத்தின் விலைமனுவுக்கு ஆதரவாக செயற்பட்டு அதன் ஊடாக மோசடி இடம்பெற பங்களித்ததாகவும் இந்த நிதி மோசடியால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் 164.4 பில்லியன் ரூபாய் எனவும் இது பிரபல பிணைமுறி மோசடியை விட 10 மடங்கு அதிகம் என தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் அமைச்சர் என்ற வகையில் தனது கட்சிக்காரன் மேற்படி மோசடியை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிப்பதன் ஊடாக ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையை ஏமாற்றி தவறாக வழிநடத்தியதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பு அவரது உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டது. அதன் இணைப்பு அவரது முகநூல் மூலம் வெளியிடப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அவற்றை பார்ப்பதற்கு இடமளித்ததன் ஊடாக மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தி அதனை விளம்பரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பானதாகவும் அடிப்படையற்றதாகவும் தனது நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறி 14 தனக்கு நஷ்டஈடு வழங்குமாறு கூறி அவருக்கு எதிராக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தனது சட்டத்தரணி சுசன் வீரசேகர ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். 2022 ஜனவரி 21 வரை மார்ச் 28 வரையான 1 காலத்துக்குள் இலங்கை மத்திய வங்கி 216,470 மில்லியன் ரூபாவை அச்சிட்டுள்ளது என முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி ஆளுநராக இத்னிவாட் கப்டால் நியமிக்கப்பட்ட பின்னர் அச்சிடப்பட்டிருக்கும் பணம் தொடர்பில் குறிப்பிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அதிகாரமுடைய மத்திய வங்கி ஆளுநர் பதவி அமைக்கப்பட்டு அதற்கு ஐதிபாத் கப்டால் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின்னர் மொத்தமாக 443,047 பில்லியன் ரூபாய் நிதி அச்சிடப்பட்டுள்ளது. அதேபோது 2022 ஜனவரி 27 முதல் மார்ச் 28 வரையான 1 காலத்துக்குள் இலங்கை வங்கி 216,470 மில்லியன் ரூபாய் அச்சிட்டுள்ளது. அத்துடன் நேற்று திங்கட்கிழமை மார்ச் 28 மத்திய வங்கி அச்சிட்டுள்ள 222,800,000 ரூபாவுடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை
16,25,240 மில்லியன் ரூபாய் பணம் அச்சிட்டுள்ளது. இதனால் நாட்டுக்குள் டொலர் பிரச்சினை மாத்திரமல்ல, செலவழிப்பதற்கு ரூபாய் இல்லாமல் நிதி பிரச்சினை ஏற்படுகின்றது. அரசாங்கத்தின் செலவீனத்தை போக்க தொடர்ந்தும் நிதி அச்சிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நாட்டின் கடன் செலுத்தும் நடவடிக்கைக்கு அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதற்கு தீர்மானித்துள்ளது. என்றாலும் நாணய நிதியத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் பணம் அச்சிடுவதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதில்லை. அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கோ செலவீனத்தை குறைப்பதற்கோ நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது காரணமாக பணம் அச்சிடுவதற்கும் அச்சடிக்கும் பணம் உணவுத் தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் இருப்பதால் நாட்டுக்குள் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. அத்துடன் தமிழ் சிங்கள புதுவேடத்தை முன்னிட்டு அரசாங்கம் 31 லட்சம் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் அடிப்படையில் 1.5 பில்லியன் ரூபாயை பிரித்து வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. 2 மாதங்களுக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு 3.1 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. ஆனால் பணம் அச்சிட்டு நிவாரணம் வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என தெரிவித்துள்ளார்.